நடந்தது என்ன? ஓகே, இது வந்து நான் மேபி ஒரு ஃபோமான் ஃபார்ம் டூ இருப்பேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன நடந்துச்சுன்னா, நான் வீட்டுல வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். சோ என் தங்கச்சி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. சோ நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட் வீடு வந்து 4வது மாடி, எங்க வீடு வந்து 1வது மாடி. சோ அப்ப அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க நேரம் ரூமுக்கு போயிருக்காங்க. தென் அப்பதான் வந்து காஞ்சனா போன வந்து சீசன். அப்பயும் வந்து அந்த அவங்க வீட்ல இருந்து வெளியாகும் போது, அந்த ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வெளியாகும் போது 4வது மாடில இருந்து இறங்கி வரணும் கீழே படியில. அப்ப அந்த பாட்டி வந்து சொன்னாங்களாம், அந்த ஃப்ரெண்டோட பாட்டி, மணி லேட் ஆச்சு, நீ பாட்டு வீட்டுக்கு போ அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் நடந்து இறங்கி வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நேரம் சாமி ரூம் போயிருக்காங்க. சாமி ரூம் பின்னாடி கடைசி ரூமா தான் சாமி ரூம். அதுக்கப்புறம் அங்க போய் அது யாரோ வந்து அது பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கேட்டு அது அலறி வெளியே ஓடி வந்திருக்கு. ஆனா நான் வந்து மின்னுக்கு ரூம்லயே படுத்திருக்கேன். விச் மீன்ஸ் எங்களோட என்ட்ரன்ஸ்லயே பக்கத்துல ரூம் இருக்கோம்ல, நான் அங்கதான் படுத்திருக்கேன், அந்த ரூம்லதான் படுத்திருக்கேன். சோ அது அவ்வளவு வேகமா கத்தி பக்கத்துல வந்து அத்தை வீடு பெருமா வீடு எல்லா வீடும் இருக்கு. சோ எல்லாரும் வந்துட்டாங்க, ஏன் இந்த பிள்ளை கத்துது அந்த மாதிரி. ஆனா அவ்வளவு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஒழுங்கு அந்த வீடு அந்த ரூம்ல தான் படுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் சென்றுதான் எனக்கு வந்து ஏன் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஏன் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டு தோந்து பார்த்தா பல வீட்டு மணிக்கு நின்று போயிட்டு நினைக்கிறீங்க பண்ணேன். சோ நான் அதை வந்து வெளியே காட்ட கூட சொல்லிட்டு நான் காலத்துல பாட்டு போட்டு அப்படியே படுத்திருந்தேன். அப்ப எல்லாம் 12 மணி ஆனா விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் விஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப அது கொஞ்ச நேரம் அது மினுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து என் வீட்டு பக்கத்துலயே. அப்புறம் நான் எப்போதும் வந்து நேரா படுக்க மாட்டேன், நான் கூப்பிடி கழிச்சு தான் படுப்பேன். சோ நான் அந்த மாதிரி படுத்திருக்கும் போது ஃபுல்லா போர்வை போட்டிருப்பேன் தலை வரைக்கும். ஆனா லேசா தலை வந்து வெளியே தெரியும் அந்த மாதிரிதான் இருக்கும். கையை வந்து வெளியே வச்சிருப்பேன், லைக் அப்படி ஃபுல்லா போற போட்டிட்டு படுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் படுத்துட்டு இருக்கும் போது முத வந்து என் விரல் இழுத்தாங்க. விரல் இழுத்து அப்புறம் முடி வந்து காது எல்லாம் கூசுது. ஏன்னா ஃபுல்லா போத்தலையே, பாதிதானே போத்திருக்கேன். அப்புறம் வந்து காதுல முடி வந்து கூட்டேன். நான் வந்து சொல்றேன், பெசாம இருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கம் வருது. ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டோட பேர் சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி. அப்ப எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, திருப்பி அதே மாதிரி தான். சரி இல்ல, நான் திருப்பி சொன்னேன், நான் எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியாது அந்த மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, விளையாடுதுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி அப்புறம் சொல்லிட்டு நான் அப்படி நான் கண்ணு திறந்து பாக்கல, நான் அப்பயும் அப்படிதான் படுத்திருக்கேன். நான் படுத்துருந்துட்டுன்னா நம்ம படுத்திருப்போம், நம்ம நார்மலா மெத்த மேல ஏறினா நம்ம மெத்த வந்து அமுக்கும், அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே, சோ நான் வந்து படுத்திருக்கேன், எனக்கு காலுக்கு நடுவுல மெத்த அமுங்குது. நான் ஒரு ஆள் அந்த மெத்தில படுத்திருக்கேன், அது சிங்கிள் பெட் தானே. சோ என் காலுக்கு நடுவுல அந்த மெத்த அமுங்குது. சோ இன்னொரு ஆளு, சோ நான் என்ன பண்ணேன், அந்த டைம் வந்து கண்ணு திறந்து லேசா திறந்து பார்த்தேன், டாமே இருட்டா இருக்கு. சோ மீமா யாருமே இல்ல. சோ அப்பயும் வந்து சொல்ல ஒரு மாதிரி படப்பட படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லீசால கண்ணு திறந்து பார்த்தேன், எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆனா நான் எந்திரிக்கவே இல்ல, நான் அப்படியே தான் படுத்திருந்தேன். சோ அந்த ஸ்ப்ரே எனக்கு ஸ்மெல் பண்ணிச்சு, அது என்னோட பெர்ஃப்யூம்.
அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பூட்ஸ் போட்டு நடந்து போற சத்தம் கேட்டுச்சு. முத வந்து பூட்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல கேட்டுச்சு அந்த சத்தம். ஏன்னா அந்த பூட்ஸ் நம்ம நடந்து போகும்போது சத்தம் கேட்கும் மேமா. சோ ரொம்ப பக்கத்துல கேட்டுச்சு, நான் எந்திரிக்கல. அப்புறம் சத்தம் தூரமா கேக்குது, லைக் தூரத்துல பூட்ஸ் போடுறாங்க நடந்து போறாங்க சத்தம் கேக்குது. அப்பவும் நான் எந்திரிக்கவே இல்ல, அப்படியேதான் படுத்திருந்தேன். என்ன நடந்தா என்ன, நம்ம இன்னைக்கு இப்படியேதான் படுத்திருக்கோம், நம்ம எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படியேதான் படுத்திருந்தேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வந்து என் ஃப்ரெண்ட் எழுப்புனாங்க, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ கடைசியில என்னதான் நடந்துச்சு வந்துச்சு போனுச்சுன்னு தெரியல. ஆனா அப்ப கூட நான் வந்து அவ்வளவு நம்பலச்சு, எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஆனா ரெண்டாவது வட்டி வந்து நான் தான் ஒரு காட்டு காட்டுனுச்சு. ஓகே அப்ப வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம தேவையில்லாத வேலை செய்யறோம் போல இருக்கே அப்படின்ட்டு நம்பாம. ஏன்னா மத்த பிள்ளைங்களுக்கு பேய் பிடிச்சி ஓடும் போது எல்லாம் வந்து நாங்க நின்று பாத்துக்கிட்டு இருப்போம், ஏ இதுவும் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு உனக்கு நடந்துச்சு, அவ டோட்டலா வேற மாதிரி இருந்தா அந்த மாதிரி கழிச்சு. மிஸ் கண்ணா அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு அப்புறம் இன்னும் வேற என்னலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ் கனா அவங்க வாழ்க்கையில் நடந்த சில அமானுஷமான சம்பவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ராத்திரி நேரத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு அவங்க ரூமில், அவங்க ரூமாக கடைசியில் இருக்குது, தொங்கல் இருக்கிற அவங்க ரூமில் அவங்க படுத்துக்கிட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டு மைன் அவங்க பேரை கூப்பிட்டு அதுவும் சத்தமாக அவங்க காது பக்கத்தில் நின்று கூப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு கேட்டிருக்கு. ஹெட்ஃபோனை திறந்து பார்த்துருக்காங்க, மைனை பக்கத்தில் இல்லை, ஆனால் பக்கத்துலேயே இருந்து கூப்பிட்டு மாதிரி இருந்திருக்கு. ஓடி போய் பார்த்தாக்கா மைனை ஆக முன்னாடி வீட்டு முன்னாடி இருக்குது கேஜில் தூங்கிக்கிட்டு. ஆனால் இவங்களுக்கு கேட்டது மைனை இன்னும் பக்கத்துலேயே இருந்த மாதிரி, ஆனால் இவங்க ரூம் வந்து ஆக தொங்கல் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு புரியாத புதிர். இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்டலில் தங்கி இருந்தப்போ இன்னும் தூங்கலை, படுத்திருக்காங்க, யாரோ மெத்தையில் மூவ் பண்ணான், அப்படியே மெத்தை அமுங்குமே அந்த மாதிரி மெத்தை அமுங்கியிருக்கு, ஏதோ ஒரு நடமாட்டம் ஃபீல் பண்ணியிருக்கு, பல சத்தங்கள், யாரும் நடந்து போகிற சத்தம், அது இரவு நேரத்தில் எல்லாம் தூங்கின நேரத்தில் அந்த மாதிரி சத்தங்கள்லாம் இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மிஸ் கண்ணா? அப்புறம் காலையில 6 மணிக்கு வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புனாங்க, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூடக்கா நான் வந்து அவ்வளோ நம்பலை, எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்புறம் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தோம் எங்க பாத்ரூம்ல. ஸோ அங்கே வந்து சின்ன கோலா மாதிரி இருக்கும். அப்போ நான் கேர்ள்ஸ் என்ன பண்ணணும், எல்லாரும் துண்டி கட்டிட்டு குஷி படத்துல வர ஸ்டாண்ட் அடிச்சுட்டு தண்ணியெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அப்போ மணி வந்து 7 மணிக்கு நான் வந்துட்டு மஸ்ஜித்ல எல்லாம் வந்து அஸான் ஊதுவாங்களே. ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து சத்தம் எல்லாம் போடக்கூடாதா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் படிக்க கூடாதா அப்படின்ட்டு, நீ வந்து போறதை வந்து நீ கூப்பிடுற மாதிரி அப்படின்னு சொன்னான். நாங்க அப்படி செஞ்சுட்டு தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு போயிட்டோம். என் ஃப்ரெண்டு வந்து தலை குளிச்சிருந்துச்சு. சரி என் டாம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க டாம் தான் படியேறினாலே வந்துடும், சரி சொல்லிட்டு மேலே போயிட்டு தான் எடுத்துட்டு வரலாம், தலை கட்டணும் வான்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறணும் ரெண்டு பேரும். நாங்க பாத்ரூம் தாண்டிதான் எங்க டாமுக்கு போனோம். அப்ப நாங்க போகும்போது நாங்க போட்ட அந்த சத்தம், நாங்க பாட்டு பாடினது, நாங்க பிடிச்சது, நாங்க பேசினது, அந்த தண்ணி சத்தம், ஆக்சுவலி நாங்க எல்லாருமே இல்லை, நாங்க ரெண்டு பேரும் டாமுக்கு மேலே ஏறுறோம். பாத்ரூம் லைட் எல்லாம் அடிச்சிருச்சு, ஆனா அந்த சத்தம் கேட்டுச்சு. நாங்க ரெண்டு பேரும் மூட்டு மூட்டு பாத்துட்டு சரி போராடும் போது கிட்ட அடிச்சுவோம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு திருப்பி வந்துட்டு நாங்க என்ன பண்ணணும், கீழே போயிட்டு எங்களோட புத்தோ டாம் இருக்குல்ல அதை போய் கூப்பிட்டோம். நான் கூப்பிட்டு நான் சொன்னோம் இந்த மாதிரி கேட்டுச்சு நீவா அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பேரும் நாங்க திருச்சி அந்த தண்ணி எல்லாம் அடிச்சுருந்தேன், அந்த சத்தம் கேட்டு அதே சத்தம் உங்க குரலே திருப்பி கேக்குதா? அந்த மாதிரி கேட்டுச்சு. ஆனா லைட் எல்லாம் அடைச்சிருக்கு, பாத்ரூம் லைட் எல்லாம் அடிச்சிருக்கு, பாத்ரூம்ல யாருமே இல்ல, எல்லாரும் கீழே இருக்காங்க, நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மேலே ஏறணும் டாமுக்கு. சோ அந்த சத்தம் எல்லாம் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூப்பிட்டோம், ஏன்னா நம்ம ஒண்டியா போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்தோ டாம் போய் கூப்பிட்டுட்டு நீ வாண்டா பாவலோ ஃப்ரெண்டு நானும் 4 பேரும் மேலே ஏறிட்டு அவங்க வந்து நிக்கும் போது அந்த சத்தம் கேட்டுச்சு, அந்த தண்ணி அடிக்கிற சத்தம், அந்த சிரிக்கிற சத்தம் அப்படின்ட்டு. அப்ப அவ சொன்னா முதலே உங்ககிட்ட பெல்லா சொன்னா தானே இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேணாம் நீ பாத்தீங்களா அந்த மாதிரி அவ சொன்னா. நான் சொன்னோம் எங்களுக்கு தெரியாது, நான் சீரியஸா எடுத்துக்கல அப்படின்ட்டு. சரி இருன்னு சொல்லிட்டு முதல்ல லைட் தட்டுவோம், அதுக்கப்புறம் கவுர் திறப்போம் அப்படியே நாங்க அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது கூட்டிட்டு வந்துச்சுல ஒண்ணே, அது லைட் தட்டுறதுக்குள்ள கதவு திறந்து உள்ளுக்கு பேசி நேரம் உள்ளுக்கு திறந்து அப்ப நாங்க லைட் தட்டிட்டு சரி சொல்லிட்டு அங்க அவதான் உள்ளுக்கு போயிட்டால அப்ப என்ன பண்றது கூட போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்க போறோம். ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அப்படியேதான் இருக்கு, அந்த அடிச்ச ஈரம் அது கூட இல்ல, எல்லாம் காண்டு அப்படியேதான் இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டோம்.
ப்ரொசீட் பாத்ரூம்ல தண்ணி திறந்துருக்கு, அது ஃபுல்லா திறந்துருக்கு. நான் விளையாட்டுத்தனமா செஞ்சது இவளுக்கு வேலை இல்ல, அந்த மாதிரி சொல்லி விளையாட்டுத்தனமா செஞ்சது அது ஒருவேளை நான் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு எதுவும் வந்துச்சா? என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேட்டீங்களா அம்மாட்ட எதுவும் பேசுனீங்களா? இல்ல, ஆனா அந்த பர்த்டே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கு முன் அது எப்படி என்ன ஆச்சுன்னா, அந்த பர்த்டேக்கு நான் வரதுக்கு முன்னாடி சைனீஸ் நியூ இயர் ஸோ லீவ்ல நான் போயிட்டு வந்தப்ப, அப்ப வந்து மீமங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, பிள்ளைங்களுக்கு பேய் பிடிக்குது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நான் போய் எங்க பாட்டி கிட்ட சொன்னேன். அப்ப பாட்டி என்ன பண்ணாங்க, எனக்கு கயிறு கட்டி விட்டாங்க, சாமி கயிறு கட்டி விட்டு அம்மா வந்து துர்கை அம்மன் படம் கொடுத்து அனுப்புனாங்க. சரி, தூங்கும் போது எப்போதும் தலைகாணிக்கையில வச்சுட்டு தூங்குன்னு சொன்னாங்க. நான் அதுதான் நான் பாலியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி வச்சேன். ஸோ நான் அந்த எனக்கு என்ன ரியலைஸ் பண்ணிச்சுன்னா, ஒண்ணு நான் அந்த படத்தை வச்சது அதுக்கு பிடிக்கலையா அது எனக்கு தெரியல, ஆனா அந்த கயிறு எங்க பாத்தி கட்டி விட்டாங்கல்ல, நான் திருப்பி என்னோட கேமுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த கயிறு கழிந்து உழுந்துருச்சு. அது எங்க உழுந்துச்சு எப்படி உழுந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல. நானே அது ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் பார்த்தேன் கையில கயிறே இல்லைன்ட்டு. நான் அப்பதான் ரியலைஸே பண்றேன் கட்டி விட்ட கயிறு என்னோட கையில இல்லைன்ட்டு. சரி, இது உங்க டோம்ல நடந்தது. உங்க வீட்டுல நிம்மி வந்து சம்பந்தமே இல்லாம உங்க பேர் கூப்பிட்டது, அது என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல, அது உண்மையா இப்ப என் தங்கச்சி சொன்னிச்சுல, காஞ்சனா படத்துல அந்த குரல் தான் வந்து அது பேரு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அது ஒருவேளை என்னோட பிரமையா கூட இருக்கலாம், இல்லன்னா அதை நினைச்சுக்கிட்டே படுத்து அந்த மாதிரி கூட ஏதாச்சும் இருந்திருக்கலாம். இப்ப நிம்மி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மிம்மி இன்னும் இருக்கு, இப்போ இருக்கு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகோன்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கே தாங்க இருக்கு. உங்களை பயன்படுத்திய அந்த சம்பவம் என்ன சார்? சொல்லுங்க திரு ஸ்ரீகுமரன். இது வந்துட்டு நாங்க எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்கோம், 19-20 வயசு இருக்கும். ஸோ நாங்க வந்து எவ்ரி இயர் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு, நியூ இயர்க்கு முன்னுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னுக்கு நாங்க என்ன வேலையா இருந்தாலும் நாங்க லீவ் போட்டுட்டு கேரள இருந்து நாங்க வந்து லூமோட்டுக்கு போவோம். தீர்க்கமா நாங்க வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல தான் நம்ம எல்லாம் தங்குவோம், பிகாஸ் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். முதல்ல வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு இருந்தா ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 5 மணி விடிய காலையில யாரும் கதவு தட்டுற சத்தம், தூரமா ஒரு விளங்குற ஒரு குரல் மாதிரி யாரும் மலாய பாஷையில பேசி கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படி நான் எழுந்திரிச்சு டாய்லெட்க்கு போடுவாசி, நான் வந்து அந்த கதவு தட்டு சத்தம் விளங்கி நான் என் ஃப்ரெண்ட் எழுப்பினாச்சு, உங்களுக்கு உனக்கு எதாச்சும் விளங்குறா அப்படின்னு. சரி, இல்லை எனக்கு எதுவும் விளங்கல அப்படின்னு திருப்பி படுத்துட்டாங்க. அப்ப நானும் சரி கதவு தட்டாலும் சரி, நான் கதவு திறந்து பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி கதவு சாத்திட்டு நாங்களாம் படுத்து விரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மத்தியானம் போல ஒரு 1:30 to 3 o'clock இந்த மாதிரி டைமிங்ல நாங்கள் வந்து ரூம்ல வந்து எல்லாம் கதை பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த சாம்பிராணி வாசம், அந்த கிருமிஞான் இருக்கலாம் சாம்பிராணி வாசம், அந்த மாதிரி ஒரு வாசம் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் திருப்பி கதவை திறந்து பார்க்கும்போது எங்களுக்கு வெளியே வந்து எந்த வாடியும் அடிக்கல, ஆனால் ரூமுக்கு வந்து அந்த வாசம் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் ஜெர்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் நார்மலாக இது பண்ணிக்கணும், எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு டின்னருக்கு வெளியாகிட்டோம். ஸோ நான் தான் கடைசியாக வந்து ரூமை லாக் பண்ணிட்டு இவங்க வந்து லிஃப்ட்டுக்கு, அது வந்து ஒரு சின்ன சுரங்க பாதை மாதிரி நடந்து இப்போ லிஃப்ட்டுக்கு போனோம். அது நாங்கள் லிஃப்ட் எடுக்கல, நாங்கள் படி எடுப்போம், உட்காஸ் ஒரே ஒரு படிதான் கீழே போகிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இறங்கி வந்த கையோட அந்த காரிடோர் வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, அந்த ஒரு படிக்கிட்ட தான் கொஞ்சம் அந்த ஒரு லைட் ஃப்ளோரசன் லைட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நடந்து வந்த கையோட யாரும் எனக்கு என்னமோ பின்னாடி என்னமோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் விளையாண்டுக்குவோம், ஒளிஞ்சு விளையாண்டுக்குவோம், அந்த மாதிரி விஷயம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க நடந்து போயிட்டாங்க, எனக்கு ஞாபகம் வந்து ஸ்டெப்ஸ் விளங்குது கீழே அவங்க இறங்கி போயிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து இதார்த்தமா நான் ஜஸ்ட் திரும்பி பார்த்தேன், அந்த ஒரு அது ஒரு கார்னர் மாதிரி இருக்கும் அந்த படிக்கிட்ட இறங்கும் போது ஒரு உருவம், எனக்கு வந்து இது அவ்வளோ கிளியரா தெரியல, ஒரு புகை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் உருவம் வந்து முடி நீட்டா முடி வச்சு கீழே பார்த்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு வேகமா ஓடி போயிட்டு நான் கீழே இறங்கிட்டேன், யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. நாங்க எல்லாம் சாப்பிட்டு 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 முடிஞ்சு வந்த கையோட ரூமுக்கு திருப்பி வந்த கையோட அந்த கதையை சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்ச விஷயம் தான் அது. நாங்க வந்து இங்க நாங்க வந்து கதை பேசிட்டு பாட்டுலாம் போட்டுட்டு கதை பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல வந்து குழந்தைங்க பிள்ளைங்க வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுற சத்தம், அப்புறம் மல்லி
மியூசிக் சத்தம் அலை காத்து மலாய் பாட்டுங்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ரிசப்ஷனில் வேலை செய்யறவங்க தமிழவங்க அந்த இந்தியன் காய் ஃபோன் பண்ணி கேட்டோம், எங்கள் பக்கத்து ரூமில் வந்து யாராச்சும் வந்திருக்காங்களா, பிள்ளைங்களாம் சத்தம் விளங்குது, அதுவும் விடிகால 2 மணிக்கு. இல்லை இல்லை இல்லை, யாரும் இல்லை பக்கத்து ரூமில், யாரும் இல்லை ரூம் காசு, உங்கள் ஃப்ளோரில் வந்து 2 ரூம் தான் ஆக்கிபாயிட்டு மற்றதெல்லாம் எம்டி அப்படின்னு. சரி ஓகே எம்டி, ஆனால் எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சவுண்ட் விளங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்களும் விட்டுட்டோம், ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டோம், அப்புறம் செகண்ட் டே மறுபடியும் நாங்கள் எங்களுக்கு மத்தியானம் கிட்டத்தட்ட அதே டைமில் வந்துட்டு எங்களுக்கு இந்த நாசம் வாசம் இந்த ரெண்டாம் இந்த மாதிரி விஷயம் வந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இடத்துல வந்து எந்த கடையும் இல்லை, கொஞ்சம் தூரமாக நடந்து போகணும், அதையும் நாங்கள் இக்னோர் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, நாங்கள் 4 இறங்கி போயிட்டாங்க, கீழே போயிட்டு கடைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போனாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து தான் ரூம் பாத்ரூம் வந்துட்டு புளிச்சிக்கிருந்தாங்க, ஒரு பாத்ரூமில் உள்ள லைட் ஒன்று அணைஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க போயிட்டு வெளியே தட்டி சுவிட்ச் திருப்பி தட்டுறாங்க, லைட் ஓகே. அப்புறம் ஷவர் வந்து திடீர்னு வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க வந்து குளிச்சு முடிச்சிட்டு ஷவர் அடைச்சிட்டு வெளியே போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது மறுபடியும் ஷவர் ஆன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. நாங்க சொன்னோம் மேபி தண்ணி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நாங்கெல்லாம் கொஞ்சம் மதியானம் முடிஞ்சு வந்து நாங்க வந்து அன்னைக்கு வந்து படுத்துட்டோம் ரூம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் தான் நாங்க பங்கோ ஐலண்ட்க்கு போக வேண்டியது. ஸோ அது திருப்பியும் அன்னைக்கு நைட் இதே மாதிரி சம்பவம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா நாங்க வந்து அஸ் யூஷுவல் சப்பர் சாப்பிட்றதுக்கு இறங்கி போயிருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து 2 வந்து யாரும் வந்து பின்னாடி வந்து அவங்க இன்னொருத்தவங்க கொஞ்சம் நீட்டு முடி வச்சிருந்தாங்க, யாரும் வந்து முடியை இழுத்த மாதிரி இருந்துச்சு பின்னாடி. அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் வந்து காலை வச்சு நடுக்கி ஒரு பர்சன் தடுக்கி விட்டு கால் விளையாடுவாங்க அந்த மாதிரி. ஸோ திருப்பியும் எங்களுக்கு அந்த மாதிரி சத்தங்கள் விளங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டோம், கொஞ்சம் அந்த பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு நைட் பூரா நாங்கள் வந்து ஒழுங்காக தூங்கல. அப்புறம் மறுநாள் வந்து ஒரு மாச்சி வந்து ரூம் சர்வீஸ் கிளீன் பண்ணிக்கினாங்க எல்லாம் ரூமும். அவங்கள மீட் பண்ணக்கே நான் கேட்டேன், மச்சி தண்ணி சிக்கி பிலே சிபிளா தூ அது ஒரு திங்கா இருக்கு அப்படின்னு. அப்புறம் மச்சி சார் தடி அடி இல்லாம பிலி இது குஞ்சி அது ஒரு திங்கால் பிலி தூ ஓ இருக்கு அப்படின்னு. அதுக்கு நான் போய் எங்க ரூம் கிளீன் பண்ணும் போது எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க கீழே, அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு ரூம் கிளீன் பண்ணதுக்கு. ஸோ அந்த மச்சி வந்து கூப்பிட்டு அடி கிச்சாப்பியா அப்படின்னு பில்ல வள்ளி அப்படின்னு கிட்டு திங்கால கிட்டு ஊத்தி காரி அப்படின்னு. நாங்க போனது வந்து 5 பாட்டுக்கு பிறகு உங்களுடைய லுமு ட்ரிப்ல வேற இன்னும் இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டேக் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை நீங்க நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகோன்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஸ்ரீகுமரன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட லுமுட்க்கு போயிருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் பல அமானுஷமான விஷயத்தை இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டுற சத்தம், மலாய் பாஷையில் பேசி கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா யாரையும் காணோம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சப்பு சாப்பிட்லான்னு வெளியே போகிறாங்க. காரிடோரில் ஒரு உருவம், வெள்ளை கலரில் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நீண்ட கூந்தல், அந்த உருவம் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து இவங்க பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ட பகலில் சாம்பிராணி வாசம், அதோடு நாசிலமா ரெண்டாம் சாப்பாடு வாசம். சுற்றி பார்த்தா வேறு ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. அந்த ஃப்ளோரில் இவங்க ரூமை தவிர்த்து வேறு எந்த ரூம்லேயும் ஆள் கிடையாது. ஸோ எங்கேருந்து வாசம் வருது அப்படின்றதும் புரியல. ராத்திரி நேரத்தில் வந்து பக்கத்து ரூமில் பசங்க ஓடி ஆடி விளையாடுற சத்தம், மலே மியூசிக் சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேருந்து சத்தம் வருதுன்னு புரியல. ஏன்னாக்கா அந்த ஃப்ளோரில் வேறு யாரும் இல்லை இவங்களை தவிர்த்து. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுங்க திரு குமரன் என்னாச்சு? அந்த மாச்சி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த பக்கத்து ரூம்ல வந்துட்டு ஒரு 2-3 முன்னுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து தங்கினாங்க. 3 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து மொதல் நாள் வந்து தங்கின கையோட மொதல் நாள் வெளியான கையோட தான் திருப்பி உள்ளுக்கு போனவங்க திருப்பி வரவே இல்லை வெளியே அப்படின்னு.
மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதையில மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட் கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.